ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு பாக்கெட் சினிமா. போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல ஹெச் வினோத் டைரக்ஷன்ல நம்ம தல அஜித் இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் வலிமை. படத்தோட ஷூட்டிங்கும் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. அஜித் கூட நடிக்கிற நடிகை நடிகைகளுடைய விவரங்களை ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. இந்த படத்துல வில்லன் ரோல்ல பிரசன்னா நடிக்கிறாரு அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர் ஒருத்தர் இந்த படத்துல நீங்க வில்லனா நடிக்கிறீங்களா அப்படின்னு பிரசன்னாவை க்வெஸ்சன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அவரு தகவலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல அவர் நடிக்கல அப்படின்றது உறுதியாகிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நவதீபா வலிமை படத்துல அஜித்துக்கு வில்லனா நடிக்க செலக்ட் பண்ணிருக்காங்களாம். இந்த தகவல் சோசியல் மீடியால பரவிட்டு வருது. நவதீப் ஆல்ரெடி தல அஜித் கூட சேர்ந்து ஏகன் படத்துல நடிச்சிருந்தாரு. தமிழ்ல அறிந்தும் அறியாமலும், இளவட்டம், இந்த மாதிரி பல படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜீவாவோட சீரு படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு. இந்த வலிமை படத்துல அஜித்துக்கு வில்லனா நடிக்கிறத பத்தி இன்னும் அந்த படத்தோட டீம் அபிஷியலா எதுவுமே சொல்லல. இந்த படத்துல தல அஜித் போலீஸா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு பிடிச்ச மாதிரி கார் அண்ட் பைக் ரேஸ் சீன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் வர தீபாவளி அன்னைக்கு சரவடியோட ரிலீஸ் ஆக போகுதா. வலிமை படத்துல வில்லனா யார் நடிச்சா நல்லா இருக்கும், நவதீப் வில்லனா நடிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தலைவி அப்படின்ற தலைப்புல ஜெயலலிதா அவங்களுடைய பயோபிக்க படமாக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஜெயலலிதா அவர்களுடைய ரோல்ல கங்கனா ரணாவத் நடிக்கிறாங்க. அண்ட் எம்ஜிஆர் அவர்களுடைய ரோல்ல வந்துட்டு அரவிந்த் சாமியும் நடிக்கிறாரு. டைரக்டர் விஜய் டைரக்ட் பண்ற இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு 3 languages தயாராகிட்டு இருக்கு. கங்கனா ரணாவத் அண்ட் அரவிந்த் சாமியோடைய தோற்றங்களை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. இதனால படத்துக்கு எதிர்பார்ப்பும் அதிகமா ஏற்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் ரொம்ப வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கு. படம் வர June 26 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா அவங்களுடைய இளமை கால வாழ்க்கை, சினிமாவில் அறிமுகமானது, அரசியல் சம்பவங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் படத்துல இடம்பெற்றிருக்கு. இப்போ ஜெயலலிதா அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை படமாக்கிட்டு இருக்காங்களாம். எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சும் அவருடைய உடல் சென்னை ராஜாஜி ஹால்ல இறுதி அஞ்சலிக்காக வச்சிருந்தாங்க. அரசியல் தலைவர்கள், நடிகர் நடிகைகள் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆரின் உடலை அலங்கரித்த வண்டியில கடற்கரைக்கு எடுத்து செல்லும் போது அவருடைய உடல் பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஜெயலலிதா அவங்களை கீழே இறக்கிய சம்பவம் பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. வண்டியில இருந்து ஜெயலலிதா அவர்களை தள்ளிவிட்டதா குற்றம் சாட்டியிருந்தாங்க. அந்த சம்பவத்தை தான் ராஜாஜி ஹால்ல அரங்குகள் அமைச்சு படமாக்கிட்டு வர்றதா தகவல் வெளியாகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.